அண்மைச் செய்தி, தமிழகத்தில் கொரோனாவால் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒரு உயிர்கூட போகக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார். வணக்கம் பிரியங்கா. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது இன்று நடத்தப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமாக தமிழகம் முழுவதும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாமல் போதுமான கையிருப்பு உள்ளதா என்பதை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும், ரெம்டெசிவிர் மருந்து போதுமான அளவு இருப்பு உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் நாளுக்கு நாள் உயிரிழப்புகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இனி காலங்களில் ஒரு ஏற்படாத வகையில் அனைவரும் தொடர்ச்சியாக களப்பணி ஆற்ற வேண்டும் எனவும் அமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழக பதவியேற்ற அன்றைய தினமே அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் பல்வேறு அலுவல் பணிகள் காரணமாக அமைச்சரவை கூட்டம் அன்று நடத்தப்படாமல் இன்று சரியாக 11:30 அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது தொடங்கி நடைபெற்றது. இந்த அமைச்சரவை முக்கியமாக கொரோனா பாதிப்பு தொடர்பாகவும் இனிவரும் காலங்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மாவட்டம் வாரியாக செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தான் முக்கியமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கொரோனா தொடர்பாக ஊரடங்கு நாளை முதல் வரக்கூடிய 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் அமல் இருக்க போறக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழக அரசு செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் குறித்தும் அமைச்சரவையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடின்றி அனைத்து இடங்களுக்கும் தமிழகம் முழுவதும் ஆக்சிஜன் கிடைக்கப்பெற வேண்டும் எனவும், மருத்துவ அடிப்படை கட்டமைப்புகள் வலுப்படுத்திடவும், அதே போன்று மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யவும், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கான பற்றாக்குறையினை கைது செய்யவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாமல் போதுமான ஆக்சிஜன் கையிருப்பு உள்ளதா என்பதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் எனவும், அவ்வப்போது தமிழக அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் ரெம்டெசிவிர் மருந்தை பொறுத்தவரையில் போதுமான அளவு இருப்பு உள்ளதா என்பதை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்கள் தொடர்ச்சியாக உறுதி செய்ய வேண்டும் எனவும், அது மட்டுமல்ல இல்லாமல் இனிவரும் காலங்களில் தமிழகத்தில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் தமிழக அரசின் செயல்பாடுகளும் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் எனவும் அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரியங்கா, தங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தினி.